वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निषत्तां सदा हृदि यद्यवाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयत्र ईकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अन्तर्हितो निधिरसि त्वमशेषपुंसां लभ्योऽसि पुण्यपुरुषैः इतरैः दुरापहाम्। तत्रत्रयीं सुकृतिनः कृतिनोऽधिजग्मुः बाह्येषु बाह्यचरितैः इतरैर्निपेते। எம்பெருமானுடைய விசேஷமான குணங்களை இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அனுபவிக்கிறார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே ஆஜ்ஞா தவாத்ர பவதி விதிதா த்ரயேசா தாம்ஹி பிரமாணம் உபஜக்முஹு அதீந்திரியே அர்த்தே என்பதாக சொல்லப்பட்டது. நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள்ல, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல பிரமாணமாக கருதப்படுவது வைதிகமான பிரமாணம், வேதம்தான் பிரமாணமாக கருதப்படுகின்றது. ஆகையால வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நாம அங்கீகரிக்கணும், அதுல யுக்திவாதம்லாம் பண்ணக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. சாட்சாத் சிவன் நாராயணன் எழுந்தருள் இருக்கின்றான். அவன் சீவைகுண்டத்துல சவ்யம் பாதம் பிரசாரிய சீத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயத்வா என்கிற முறையில ஆதிசேஷன் மேல எழுந்தருள் இருக்க நித்தியசூரிகள்லாம் ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு நித்தியம் அந்த எம்பெருமான சேவிச்சுண்டு இருந்துட்டு இருக்கா. இப்படி முக்காளாக நாம்பளும் போனோம்னாக்க அந்த சீவை குண்டத்துல போய் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித்தமான கைங்கரியங்களையும் பண்ணிண்டு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெறப்போகிறோம் என்றெல்லாம் அங்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வரச்சே பிரமாணம் எதுன்றத பார்க்கணும். இது அதீந்திரியம், யாரும் போய் கண்ணால பார்த்துட்டு வந்த சமாச்சாரம் இல்லை. இது இல்ல அங்க போயிட்டு வந்து இப்படி எல்லாம் இருக்குன்னு அனுபவிச்சுட்டு சொன்ன விஷயமும் இல்லை. கண்களுக்கு இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்துல வேதம் என்ன சொல்றதோ அதுதான் பிரமாணம், அது தவிர வேற எந்த பிரமாணமும் கிடையாது. அதுதான் ஏற்கனவே சொல்லி சொன்னார் இது முன் ஸ்லோகத்துல. அப்ப வேதத்துக்கு அவ்வளவு விசேஷம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது. மகா பிரளய காலத்துல கூட வேதம் இருந்தது. பெருமாளை கூட ஏற்கனவே எவ்வாறு வேதம் இருந்ததோ அவ்வாறு இருந்தத அதை ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா அதை நினைத்து நினைத்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் என்கிற விஷயங்களை நாம் இதற்கு முன் உபன்யாசத்திலே பார்த்தோம். இன்றைய தினத்திலே அந்த எம்பெருமான தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் என்று சொல்ற. அர்ச்சாமூர்த்தியாக பெருமாள் எழுந்துள்ள இருக்க தேவ பெருமாளாக சீனிவாசனாக ரங்கநாதனாக இப்படி அமுதனாக இப்படி எல்லாம் பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாய்க்கிறது. இப்படி பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறத பெருமாள்னு நினைச்சுண்டு சேவிக்கிறவா எத்தனை பேர், எத்தனை பேர் அதை வெறும் லோகமாகவோ வேற ஏதோ ஒரு மரமாகவோ கல்லாகவோ நினைக்கிறவா எத்தனை பேர், இதுல ஒரு துளி கூட ஒரு சந்துஷ்டி இல்லாமல் இது ஏதோ ஊர்கோலம் போற மாதிரி இதை பாக்குறவா எத்தனை பேர், எத்தனை பேர் இதுக்காகவே ஏங்கி ஏங்கி இப்படிப்பட்ட சேவையை நாம அர்ச்சாமூர்த்தியை நாம சேவிக்கணும் சேவிக்கணும்னு நினைச்சுண்டு வந்திருக்கிறவா எத்தனை பேர், இதெல்லாம் கொஞ்சம் பராமரிசம் பண்ணி பார்க்கணும். இப்படி பராமரிசம் பண்ணி பார்த்தோம்னாக்க
பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த பெருமாள் எழுத்தை இவர் சாட்சாத் சிவன் நாராயணன் சிவை குண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தான் சகல மனுஜ நயனதாங்க தகான்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பார்க்கப்படும்படியாக அப்படி நமக்காக பரம கிருபையோட இப்படி அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கார் என்று தெரிஞ்சுண்டு அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும், பாக்கியம் பண்ணிருக்கணும், அப்பதான் அந்த பெருமாள் சேவையும் கிடைக்கும். அந்த பெருமாளை அப்படியும் நினைக்க போறோம், இல்லைன்னா அந்த பெருமாளை நாம நினைக்கவே போறதில்லை, பெருமாளாகவே நினைக்கவே போறதில்லை. இந்த விஷயத்துல சொல்ற அந்தர்ஹிதஹா நிதிரசி துவம் அசேஷ பும்சாம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பெருமாள் எழுந்தொழி இருந்துருக்கார். எத்தனை பேர் என்னுடைய ஹிருதயத்துல பெருமாள் எழுந்தொழி இருக்கார்னு எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறோம், ஒத்தரும் தெரிஞ்சுக்கல. பிரிய மகாத்மாக்கள் யோகிகளாக இருந்துருக்கிறவா, வேதாந்திகளாக இருந்துருக்கிறவா, நம்ம மனசுக்குள்ள பெருமாள் எழுந்திருக்கேன்னு அவ ஒரு விதத்துல தன்னை கன்சோல் பண்ணிக்கிறா. இப்படி எல்லாம் வேதம்லாம் சொல்லியிருக்கிறதுனால வேதம் பொய் சொல்லாது, அப்ப நம்ம மனசுல ஹிருதய குகையிலையும் பெருமாள் எழுந்தருள் இருக்கே என்று சொல்லி சொல்றேன். ஆனா அந்தர்ஹிதோ நிதிரசித்வம் அசேஷ பும்சாம் லப்யோசி புண்ணிய புருஷைஹி இதரைஹி துராபகா. புண்ணிய புருஷைஹி லப்யகா, பெரிய புண்ணியம் பண்ணினவாளால தான் ஒன்ன தெரிஞ்சுக்க முடியும். இதரைஹி துராபகா, மீதி பேரால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. புண்ணியம் பண்ணாளவாளால தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாலே போறோம், மீதி பேரால தெரிஞ்சுக்க முடியாதுன்றது அண்டர்ஸ்டுட்டு தானா வந்துட போறது. பாப்பம் பண்ணிருக்கிறவா பெருமாளை பெருமாளா பார்க்க மாட்டா. இதையே தான் ஆழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல சாதிக்கிறார். ஏஷயி சயிதி நிர்ணயந்திரயி பாகதேய ரஹிதே சுனோதி சேத்து ஹஸ்திதாமனின நிர்ணயே தகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்வீதி. ஏஷ ஈஷ இது நிர்ணயந்திரயி பாகதேய ரஹிதேஷு நோதிசேத் அப்படின்னார். அரிதரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று சொல்லப்படுகிறது, மூதோர் வார்த்தை அது. இப்ப மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சத நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும், இதை வீணடிக்க கூடாது. இப்போ இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சதை வச்சுட்டு நாம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய பிறப்பு இனிமேல் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிற நிலைய மாதிரி மாத்திண்டு எப்பவுமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக சீவைகுண்டத்துல இருந்துண்டு அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற நிலைய நாம பெறணும். அதுக்குதான் இந்த மனுஷ ஜென்மத்தை உபயோகப்படுத்திக்கணும். எப்படி அதை உபயோகப்படுத்துறது? அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை சேவிச்சு அது மூலமாக நாம புண்ணியத்தை அடைந்து அதுக்கப்புறமா இந்த பக்தி பிரபத்தின்ற மோட்ச மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கத்தை பிரபத்தி ரூபமான மார்க்கத்தை ஆசிரியிச்சு ஆச்சாரிய கட்டாட்சத்தை பெற்று நாம மோட்சம் பெற வேணும். இவ்வளவு விஷயம் இருந்துருக்கு. மனுஷனா பிறந்துட்ட மாத்திரத்தினால போறாது. மனுஷனா பிறந்த பிறகு ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறந்தாலும் சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்றவனாக இருக்கணும். இப்படி சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்றவனாக இருந்து அதுக்கப்புறமா தான் அவனால அந்த பகவத் கைங்கரியமே பண்ண முடியுன்றது சத்தியமான ஒரு விஷயம். இப்ப இதுல இருந்தே தெரியறது எல்லாராலையும் இதை பெற முடியுமா, இந்த சதாச்சாரிய கட்டாட்சத்தை பெற்று பகவத் கைங்கரியம் பெற முடியுமா என்று எல்லாராலையும் முடியாது. ஏஷ ஈஷ இதி நிர்ணயம் த்ரயி பாகதேயர்ஹிதேஷு நோதிசேதே. இவ்வளவு சாஸ்திரம் வாசிச்சவாள் நடுவுல வேதாத்தியனம் பண்ணி அதாவது மனுஷனாக பிறந்து வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரமும் வாசிச்சு வேதாந்தத்தையும் புரிஞ்சின்ற பிறகுதான் எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு தெரியுது. இப்போ இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எத்தனை வேதாந்த சாஸ்திரத்தையே அத்தியனம் பண்ணவாளே கூட எத்தனை பேர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான்
ஈஸ்வரன் என்பதை தெரிஞ்சுக்கிறான்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். வேதாந்தியனம் பண்ணினவா மொத்த பேரும் ஸ்ரீவைஷ்ணவாலா இருக்கான்றது நிலையில்லை. அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏசி நிர்ணயந்திரையே, இவர் தான் ஈஸ்வரன், இவர் தான் ஈஸ்வரன் என்பது எல்லாருக்கும் பலவிதமான சந்தேகம் வருது. சாட்சாத் சிவன் நாராயணன் ஈஸ்வரனா, பிரம்மா ஈஸ்வரனா, இந்திரன் ஈஸ்வரனா, ருத்ரன் ஈஸ்வரனா, யார் ஈஸ்வரன் தெரியலையே. இன்னும் கேட்டா இந்த காலத்துல சாய்பாபாவை கூட ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்கா. இப்படி இவாளுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காளே. இவா நடுவுல நம்ம பெருமாள் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சிருக்கிறதுன்னா, பாக்யம் பண்ணினவாள தான் தெரிஞ்சுக்க முடியும். பாக்யம் பண்ணாதவாளால தெரிஞ்சுக்க முடியாது. பாகதேய ரகிதேஷு நோ திசே, வேதமே கூட காண்பிக்காதுன்னு சொல்லிட்ட. ஹஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. ஹஸ்திதாமனின நிர்ணயேதகோ, இப்படி இதெல்லாம் பொதுப்படையான வார்த்தை. இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த திருவத்தி மலையை ஒரு பிரதட்சணம் பண்ணியாச்சுனாக்க, அது மேலே எழுந்தருள் இருக்கிற அந்த தேவ பெருமாளை சேவிச்சுட்டாள்னாக்க, அதுக்கப்புறமா யாருக்குமே யார் ஈஸ்வரன்ற விஷயத்துல சந்தேகமே வராதோ. நம்ம தேவாதிராஜன் தவிர வேற யாருமே ஈஸ்வரன் கிடையாது. அவர் தன்னிகரற்ற, ஒப்பார் மிக்கார் இல்லாத மாமாயன் அவர்தான் என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். யாரு தான் தீர்மானம் பண்ண மாட்டா? இதுக்கோசரம் பெருசா அத்தியனம் பண்ணிருக்கவானா? பெரிய சாஸ்திரம் வாசிருக்க வேண்டாம், ஒன்னும் பண்ணிருக்கவானா? அந்த பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்சாலே போறோம், இவர் தான் ஈஸ்வரன் தீர்மானம் பண்ணுவான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல அந்தர்ஹிதோ நிதிரசித்வமசேஷபும்சாம் வேதைஷ்ட சர்வைரகமேவ வேத்யஹா. பெருமாளே சொல்ற, எல்லா வேதங்களாலேயும் அறிய தகுந்தவனாக இருப்பவன், வேத்தியனாக இருந்திருக்கிறவன் அகமேவ, நான் தான் அப்படின்னார். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு, நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் என்றெல்லாம் எம்பெருமான நாம சொல்லுகின்றோம். அப்படி வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யஹா என்கிற முறையில எல்லா வேதங்களாலேயும் போற்றப்படுபவனாக, வேதங்களாலே அறிய தகுந்தவனாக இருப்பவன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். இந்த விஷயத்தை எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறா? இத புண்ணியம் பண்ணிருக்கவாள் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். சில பாக்யசாலிகளுக்கு தான் இது கிடைக்குமே தவிர மற்ற மீதி பேருக்கெல்லாம் இது கிடைக்காது என்று சொல்ற. துவம் அந்தர்ஹிதஹா நிதிரசி, நீ எப்படி இருந்திருக்கன்னா, அந்தர்ஹிதஹா நிதிரசின்னு ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளையும் நிதியாக புதையலாக எழுந்தருளி இருந்துருக்கேன். நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆத்துலயே புதையல் இருந்ததுன்னாக்க அது மேலேயே நடந்து நடந்து போயிட்டு இருப்போம். ஆனா நம்மளால அதுக்கு கீழே புதையல் இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கல. அப்ப மறைந்து உள்ள புதையலை போன்றவனாக நீ திகழ்கின்றாய் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளையும். இராமடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போரும். இராமடம் ஊட்டுவாரை போலே, மாத்துல சில பசங்கள்லாம் முரண்டு பிடிக்கிற பசங்க இருக்கும். இந்த முரண்டு பிடிக்கிற பசங்க என்ன பண்ணும்னா, மத்தியானம் சாப்பிடும், அம்மா அப்பா எதனா இதை பண்ணலையே அது பண்ணலையே, என்னடா இப்படி பண்ணாத ஒரு காரியம் பண்ணாத போயிட்டு, ஒன்றும் பண்ணாது, வெறும் சாப்பிட்றதும் போகிறதுமா இருந்துட்டு இருக்க, வாசிக்க மாட்டேன்றிய, ஒன்றும் பண்ண மாட்டேன்றியன்னு சொன்ன உடனே அம்மா அப்பா சொன்ன உடனே, நீ சாதமும் போடவேனா ஒன்றும் போடவேனா நான் போகிறேன் போ அப்படின்ட்டு அந்த பையன் ஆற்ற விட்டு போயிடுவான். ஆற்ற விட்டு போன பிற்பாடு அந்த ஊரில் ஒரு கோவில் அந்த சத்திரம் ஒன்று இருக்கும். அந்த சத்திரத்தில் போய் நான் அங்கே போய் சத்திரத்தில் சாதம் போடுவேன், நான் அங்கே போய் சாட்டுக்கிறேன், நீ ஒன்றும் உன் சோறும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு அவன் போயிடுவான். சத்திரத்துலலாம் என்ன பண்ணுவான்னாக்கா, கார்த்தால வெள்ளதான் சாதம் போடுவா, மத்தியானம் தான் ததியாராதனம் நடக்கும், சாயங்கால வெள்ள எல்லாம் மீதி இடத்துலாம் கூட ததியாராதனம் நடக்கிற இடத்துலாம் கூட சாயங்கால வெள்ள பார்த்தோம்னா கலந்து சாதம் கொடுத்துருவா, கதம்பம் தத்தியானம் தான் கொடுத்துருவாளே தவிர எல்லாரையும் உட்காத்தி வச்சு சாதம் எல்லாம் போட மாட்டான். இந்த பையன் நாழிகிச்சு அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த சத்திரத்துல சாதம் போடுவான். குறிப்பிட்ட காலம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாதம் இருக்காது.
இந்த பையன் கோச்சிண்டு போயிட்டுன்னா ராத்திரி கோச்சிண்டு போயிட்டு சாப்பிட மாட்டேன்னுட்டு போய் அங்க உட்காந்துருத்துனா அவனிடத்துல போய் அந்த பையனிடத்துல சரி அந்த பையன் பட்னி ஆகிட்டு போறதுன்னு அம்மாவுக்கு வேதனை. அம்மா என்ன பண்ணுவா, அந்த சத்திரத்துக்காரங்கிட்ட போய் தங்காத்துல பண்ணிருக்கிற சாதத்தை கொண்டு போய் கொடுத்து, இந்த பாரு என் பையன் முரண்டு பிடிப்பான் வாசல்ல பட்டின் இருக்கான், இப்ப நீ ராத்திரி ஆயிட்டு சாதம் இல்லைன்னு சொல்லிட்டேனா என் பையன் பட்னியா போயிடுவான், இந்த சாதம் இன்னைக்கு அப்பா வாசல்ல படுத்துட்டு இருக்க உன்னை கூட்டு, கொஞ்ச போறம் சாதம் மீந்து போச்சுப்பா, இந்த சாதம் வேணா சாப்பிடுறியான்னு கேட்டு அவனுக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவானா. அவனும் அந்த சத்திரத்துக்காரனும் இவன் அம்மா கொடுத்த சாத்தையே ஆற்றுல இங்க சத்திரத்துல இருந்ததான்னு நினைச்சுட்டு அந்த சாத்தையே அவன் கொடுப்பான், கொடுத்த உடனே சாப்பிட்டு போயிடுவான். இது இராமடம் ஊட்டுவாரை போல என்ன, தான் இருக்கிறதையும் தான் செய்யற செயலையும் வெளியில தெரிவிச்சுக்காமல் தன்னுடைய குழந்தைய ரட்சணம் பண்ணுவா போலே பெருமாள் என்ன பண்றேன்னா, ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் இருந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிறான் பெருமாள். இதை யார் தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா, புண்ணியசாலிகளாக இருந்துட்டு இருக்கிறவா இதை தெரிஞ்சுட்டு இருக்கா, பாக்கியம் இல்லாதவா தானே தன்னை ரட்சிக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கா, இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். புண்ணிய புருஷை லப்யோசி, புண்ணிய புருஷர்களாலே லப்யோசி, புண்ணிய புருஷர்களாலே அடையத்தகுந்தவனாக நீ இருந்திருக்கன்னு. தேனாவலோக்கிய கிருதினஹா பரிபுஞ்சதே தம், கிருதினஹா அவலோக்கிய பரிபுஞ்சதே தம், பாக்யம் பண்ணினவர்கள்லாம் அவரை சேவிச்சு அந்த வேதமாகிற விளக்கெல்லாம் விளக்கால சர்வேசனை கண்டு அனுபவிக்கிறார்கள்னு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டர் சாதிக்கிறார். இது அதாவது ஆழ்வானுடைய எண்ணத்தை தான் பட்டரும் வெளிப்படுத்தலேன்றதுக்காக சொல்லி சொல்றார். புண்ணிய புருஷா லப்யோசி, அவ புண்ணிய புருஷைஹி லப்யோசி, இவர்களாலதான் பார்க்க முடியுதுன்னா, ஆழ்வான் போன வழியிலேயே சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சத்துல அத்தியுதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இதே அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கார். நித்யம் கரீஷதி மிராவில திருஷ்டயோபி சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாட்சாஹ பஷ்யந்த்யுபரியுபரி சஞ்சராதாஹ மதிருஷ்யம் மாயா நிகூடமனபாய மகாநிதிந்த்வாம். நித்யம் கரீஷதி மிராவில திருஷ்டயோபி, ஹே கரீஷா, அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற, அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஏற்றம் அதுதான் இப்ப சொல்ல போறது. என் கண்ணெல்லாம் இருந்துட்டு இருக்க, அந்த பாபத்தினால கண்ணு மறைக்கிறது கலங்கி இருக்கு. இது சாதாரணமா கேட்ராக்ட் வந்தவனுக்கு எதுவுமே சரியா தெரியாது, ரெண்டு ரெண்டா தெரியும், அது தெளிவா தெரியாது. அந்த மாதிரி இந்த திமிரம்ன்ற தோஷத்தினால என்னுடைய கண்ணு இருக்க மூடப்பட்டு இருக்கு. இங்க திமிரமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாபங்களாகிற தோஷங்கள் நம்மளை மூடின்னு இருக்கு. பெருமாளுடைய சொரூபத்தை, உண்மையான சொரூபத்தை அறிய முடியாமல் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணு கூட சித்தாஞ்சனேன பவதை விபூஷிதாட்சா, இந்த நம்மளுக்குள்ள நம்ம ஆற்றுல நிதி இருக்குன்னு சொன்னாக்க, அந்த நிதிய தெரிஞ்சுக்கிறதுக்கு, புதையில தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணுல ஒரு மெய் போட்டுண்டாக்க தெரியுமா, அந்த மெய்யால போட்டுண்டா பெருமாளுடைய உண்மையான சுபாவத்தை, அதாவது அந்த புதையல் எங்க இருக்குன்றத தெரிஞ்சிடுமா, தெரிவிச்சிடுமா. அந்த மாதிரி இந்த இடத்துல சித்தாஞ்சனமாக இருந்துருக்கு. அஞ்சனம்ன்றது மெய் கருப்பா இருக்கும். அந்த பெருமாளுடைய தேவை பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி சொல்றது. அவர் நீலமேக சாமலனாக பெருமாள் எழுந்துள்ள இருக்க, அந்த தேவப்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம சேவிச்சிட்டோம்னாக்க தானா நமக்கு தெரிஞ்சு போயிடும் பெருமாளுடைய ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபம் நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். நித்தியம் விபூஷிதாட்சாக, இந்த மைய கண்ணுக்கு போட்டுக்கிறது, கண்ணுக்கு இது மை தீட்டுக்கிறது, புருஷால் கூட மை போட்டுக்கலாம். கல்யாணத்தன்னைக்கு அந்த இதுக்கு முன்ன, ஜானவாசத்துக்கு முன்ன மாமியார் மாப்பிள்ளையா வரப்போறவனுக்கு கண்ணுல மை இட்டு விடுவான், அந்த கன்னத்திலையும் பொட்டு இட்டு விடுவான், இதெல்லாம் பண்ணுவான். இந்த தேவக்குருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க
இதை எல்லாரும் சேவிக்கலாம் எல்லாருக்கும் மெய்தான் இது மெய் வந்து அலங்காரம் புருஷாள் பெண்ணுன்றதெல்லாம் வித்தியாசம் இல்லாத எல்லாருக்கும் இருக்கு உபரியுபரி சஞ்சரதாம் அதிருஷ்யம்னார் இதே காஞ்சிபுரத்திலேயே இருந்துட்டு அந்த தேவபெருமாள் சன்னதியிலேயே இப்படியும் அப்படியும் போயிட்டு வரவனா இருந்திருந்தாலும் கூட உபரியுபரி சஞ்சரிதாம் அப்பி அதிருஷ்யம் அந்த பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்க போறது கிடைக்காது போய் அதை இழக்கிறவாளும் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா அப்போ அனபாய மகாநிதின் பாம்னா புதையல் கிடைக்கிறதுன்னா அந்த புதையல் வந்து அதுவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் செலவு பண்ணா ஆயிடும் ஆனா இந்த பெருமாள் ஆகிற புதையல் இருக்கிற எந்த ஒரு சமயத்திலையும் செலவாகாத அதாவது அழியாத நாசத்தை அடையாதவராக இருந்துட்டு இருக்கிற ஒண்ணு ஆகையால சந்தர்சனா தகஸ்மாச்ச பும்சாம் சம்மூட சேதசாம் குவாசனா குபுத்திஷ்ட குதர்க்க நிச்சயஸ்தான் அந்த எம்பெருமான அகஸ்மாத் சந்தர்சனாத்துன்னு பெருமாளை சேவிக்கணும்னு போவாண்டாம் அவரா நமக்கு சேவை சாச்சுட்டே இருந்தா கூட சரி அகஸ்மாத்து சந்தர்சனாச்சன்னு அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய புத்தி துர்புத்தி எல்லாம் போயிடுமா குவாசனா குபுத்திஷ்ட குதர்க்க நிச்சயஸ்தான் இந்த குதர்க்கம் பண்றது எல்லாம் குகேத்து குபாவம் இப்படி எல்லாம் போயிடும் நாஸ்திகத்துவம் லயம் பிரஜேத்துன்னு நாஸ்திகத்துவம் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய நாஸ்திகத்துவம் கூட போயிடும் இப்படி இந்த சித்தாந்தனத்தினாலதான் பாக்கியம் பண்ணினவாள்லாம் தெரிஞ்சுக்கிறா மகாபுருஷர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறார் அந்த தேவப்பெருமாள்னு சொல்லி சொல்ற இங்கேயும் ஆழ்வானுக்கும் தேவப்பெருமாளிடத்துல ஈடுபாடு இங்க பொதுவாக பெருமாள்னு சொன்னாலும் கூட இந்த தேவப்பெருமாளை நினைச்சுட்டுதான் அவர் சொல்றேன்னு சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம் இதுக்கு அந்தர்ஹிதோ நிதிரசித்வமசேஷ பும்சாம் லப்யோஹோசி புண்ணிய புருஷை இதரை துராபகாம் தத்ரத்ரயீம் சுகிருதினஹ கிருதினஹ அதிஜக்முஹும் தத்ர தத்ர என்ன அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல அந்த விஷயத்துல சுகிருத்தினஹா கிருத்தினஹா திரையும் அதிஜக்முஹும் சுகிருத்தினஹா புண்ணியம் பண்ணின கிருதிகள் புண்ணியம் பண்ணின அதாவது ஸ்ருதியில சகுண ஸ்ருதி நிர்குண ஸ்ருதி கடக ஸ்ருதி இப்படி எல்லாம் பல பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி என்றெல்லாம் ஸ்ருதிகள் உள்ளன இந்த ஸ்ருதிகள் எல்லாவற்றிலும் அங்க சொல்லச்சு இவ என்ன பண்ணுவா அத்வைதிகளா இருக்கிறவா பேத ஸ்ருதியை விட்டுடுவா துவைதிகளா இருக்கிறவா அத்வைதத்தை சொல்ற ஸ்ருதிகளை விட்டுடுவா அந்த மாதிரி இல்லாத எல்லா ஸ்ருதியும் சமன்வயம் பண்ணிண்டு சகுண ஸ்ருதிக்கும் அர்த்தம் சொல்லிண்டு நிர்குண ஸ்ருதிக்கும் அர்த்தம் சொல்லிண்டு எல்லாத்தையும் சொல்றவாளாக இருந்துட்டு இருக்கிறவா அது ஒரு ஸ்ருதிகள்ல ஒரு ஒன்ன விளக்காத எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிறவாள் தான் வேதத்தை முழுமையாக அங்கீகாரம் பண்ணிக்கிறவாள் தான் அவள் தான் மகாபாகாள் அவள் தான் கிருத்திகள் பாக்கியம் பண்ணினவர்கள் அவள் எல்லாம் வேதத்தை அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டு வேதம் மூலமாக தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி சொல்ற எனக்கு அது வேதம்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் முதல்ல சொன்னேற அதுதான் சரியா இருக்கு என்ன கேட்டு நம்மளை பார்த்தோம்னாக்கா புண்ணிய புருஷைகி லப்யோசி சித்தாஞ்சனேன பவதெய்வ விபூஷிதாட்சாக இதுல வந்து நம்ம எல்லாரும் சித்தாஞ்சனங்களால விபூஷிதாட்சாகன்னு சொல்லி நாம எல்லாரும் அலங்கரிக்கப்பட்ட கண்களை உடையவராக இருந்துட்டு இருக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்தாஞ்சனமாக இருந்துட்டு இருக்கிறவர் அந்த தேவ பெருமாள் தான் அவர் நிலமேகனிபம் அஞ்சன புஞ்ச சியாமகுந்தளம் அலந்த ஜெயந்தாம் அப்ஜபாணிபதம் அம்புஜநேத்திரம் நேத்திரசாத்குரு கரீச சதாமேன்னு ஆழ்வான் வாரித்த எனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த தேவ பெருமாள் என் கண் முன்னாலேயே நிக்கணும்னு இப்ப நாம ஒந்த இடத்துல பேசிட்டு இருக்க செய்ய அந்த தேவ பெருமாள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இங்க எழுந்துருள போறே அப்படியே சிம்மவாகனத்துல அப்படியே தங்க சிம்மவாகனத்துல எதிர் வெயில் மஞ்ச வெயிலோட நீலடமா போட்டு புது கொடையை சாத்திண்டு என்ன ஆச்சரியமா சேவை சாய்க்க போறே அவர் தேவ பெருமாளுடைய பிரகாசமா சூரியனுடைய பிரகாசமா அந்த சிம்ஹத்தினுடைய பிரகாசமா எந்த பிரகாசம் நம்மளை ஈர்க்க போகிறதுன்னு தெரியலையே இது எல்லாம் வெறும் சிம்மமோ வெறும் சூரியனோ இருந்தாக்கா நம்மளை ஈர்க்காது அந்த சிம்மம் அந்த தேவ பெருமாள் மேல எழுந்துள்ள இருக்கிறதுனாலதான் எல்லா பிரகாசத்துக்கும் ஒருங்கே வருது அந்த தேவ பெருமாளுடைய பிரகாசத்தின் நடுவுல
எதுவுமே வராது, அதுக்கு முன்ன எதுவுமே நிக்காது. அவர் தான் நமக்கு ஒரு பெரிய மகாநிதியாக சித்தாஞ்சனமாக இருந்துண்டு, அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்துண்டு, நம்ம கண்ணுக்கு ஒரு பொது மெய்யாக இருந்துண்டு, நம்ம எல்லாருக்கும் பரமாத்ம ஸ்வரூபத்தை உணரும்படியாக பண்ண போகிறார், பண்ணிட்டு இருக்கார். இது இங்கேருந்து இங்க இருக்காருன்னு இல்ல, இங்கேருந்து கங்கனா மண்டபம் வரைக்கும் இருக்கிறவா எல்லாரும் காத்துட்டு இருக்கா அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு, நாமளும் காத்துட்டு இருக்கோம். அப்படி அந்த எம்பெருமானை சேவித்து அவரவர்கள் எல்லாரும் அந்த சித்தாஞ்சனத்தினால அந்த தேவப்பெருமானுடைய அர்ச்சாமூர்த்தியாகிற மையை இட்டுண்டு நமக்கு கிடைக்க கிடையாத ஒரு தனம் அந்த புதையல் அந்த எம்பெருமான் தான், திவ்யமங்கள விக்கிரகம் தான். அந்த சிவமூர்த்திய எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் நாம அறிந்துண்டு நாம சகல க்ஷேமத்தையும் அடையணும். இப்படி பெருமாளை சேவிக்காதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத போயிட்டோம்னாக்க அப்போ அவெல்லாம் புண்ணியசாலிகள் இல்லைன்னு தீர்க்கும் தீர்மானம் மாறுது. இப்ப இனிமேலாவது மறுபடியுமானா சேவிக்கிறதுக்கு அந்த பாக்கியத்துக்கு உண்டான புண்ணியத்தை நாம பண்ணணும், அதுக்கு தடங்களா இருக்கிற பாபங்கள் நம்மள்ட விலகணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுண்டு அந்த எம்பெருமானை நாம எல்லாரும் சேவிக்கணும். யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அந்யாதிருஷமான ஒரு பாக்கியம் இருக்கோ அவளாலதான் பெருமாளை சேவிக்க முடியும்னு ஆச்சரியமாக ஆழ்வான் உணர்த்துகிறார். பெருமாளே இங்க சாட்சாத்தா சேவை சாய்ச்சிட்டதுனால இதோட இந்த உபன்யாசத்தை நிறுத்திக்கிறேன். எல்லாருக்கும் அந்த இங்க கேட்டுன்னு இருக்கிறவாளுக்கும் அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் இருக்கணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.